அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்தியாஸ் அவங்க வந்து ஃபித்ரா சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஃபித்ராவை பொறுத்தளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடிமைகள், அடிமைகள் அல்லாதவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவர் மீதும் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தீட்டப்படாத கோதுமையிலிருந்து ஒரு சாவு, பேர்ச்சம்பளத்திலிருந்து ஒரு சாவு, பாலாடை கட்டியிலிருந்து ஒரு சாவு, இவற்றை என்ன செய்யணும், ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இதை கொடுத்து விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி புகாரி என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியாக சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த ஃபித்ரா ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், நோன்பாளிகள் நோன்பு நோற்ற நிலையில் அவர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அதை நிவர்த்தி செய்யவும், ஏழைகள் அன்றைய தினத்தில் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் என்ற அந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை நாம் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நோன்பு பெருநாள் தர்மம் என்பது கடமையான ஒரு விஷயம். இது வந்து எப்படி கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது என்பதை நம்ம பார்த்தோமே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவு என்று சொல்கிறாங்க. அந்த அரபுகளுடைய வழக்கத்தில் வந்து ஒரு சாவு, தீட்டப்படாத கோதுமையாக இருந்தாலும் சரி, பேர்ச்சம்பளமாக இருந்தாலும் சரி, உலர் திராட்சை கிஸ்மிஸ்னு சொல்லமா இல்லையா, அதுவாக இருந்தாலும், பாலாடை கட்டி அதுவாக இருந்தாலும் ஒரு சாவு கொடுக்கணுங்கிறாங்க. இந்த ஒரு சாவு என்ன கணக்கில் வருது அப்படின்டா, ரெண்டு கையவும் சேர்த்து நாலு தடவை அள்ளி போட்டோம்னா அது ஒரு சாவு, ஒரு தடவை அள்ளி போட்டோம்னா ஒரு முத்து, அது நான்கு முத்துங்கிறாங்க சொல்லலாம். அதாவது சதக்கத்துல் ஃபித்ர் வந்து நான்கு முத்துகள் கொடுக்க வேண்டும், நான்கு முத்துகள் சேர்ந்தது ஒரு சாவு. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து அரிசி தான். பிரதான உணவு நம்மளுக்கு அரிசியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அரிசியை நம்ம நிகராக வைத்து தான் என்ன செய்கிறோம், நம்ம அந்த சாவுங்கிறத நம்ம அடிப்படையாக கொள்கிறோம். இப்போ இந்த நான்கு கையில் அள்ளி போடக்கூடிய அளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா, தோராயமாக ஒரு 2.5 கிலோ என்ன செய்யுது, அந்த ஒரு சாவு என்பது வருது. அப்போ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அரிசியினுடைய மதிப்பு என்றால், இப்போ அரிசியை பொறுத்தளவுக்கு அதை தான் நம்ம நிர்ணயித்து வச்சுருக்கிறோம். ஆனால் அரிசியாக நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தமையானால், அதை விட பொருளாதாரமாக பணமாக கொடுத்தமையானால், அன்றைய தினத்தில் பெருநாள் தினத்தில் மகிழ்ச்சியாக என்ன செஞ்சுருவாங்க, கொண்டாடுவாங்க. கறி வாங்குறதுலேருந்து மற்ற அரசலவு ஜாமாங்க, மற்ற தேவைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, சரியாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம அந்த அதனுடைய பொருளாக நம்ம கொடுத்துட்டோமையானால், இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு தேவையோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்க அந்த பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா நம்ம ஒரு 5 பேருடைய ஃபித்ராவை கொடுத்தோம்னா எவ்வளோ ஆச்சு, அது ஒரு அந்த 5 சாவு கணக்கு பண்ணி கொடுத்தோம்னா வந்துடும். அப்போ அவங்க பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. நோன்பு நோற்றவர்கள் வந்து அவர்கள் வந்து ஏற்பட்ட குறைகள், நோன்பின் மூலமாக ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் விதமாகவும் ஒரு சூழ்நிலை செஞ்சுருக்கிறாங்க, கடமையாக்கியிருக்கிறாங்க. ஆனால் நோன்பு நோக்காதவர்களும் கொடுக்கணும், வசதி படைத்தவர்களாக இருந்தால் நோன்பு நோக்காதவர்களும் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம மேலே சொன்ன ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடிமைகளுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க, சிறுவர்களுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ சிறுவர்கள் வந்து நோன்பு கடமையாக்கப்படாமல் இருப்பாங்க, பிறந்த குழந்தையாக இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஃபித்ரா கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு சாவுனுடைய மதிப்பு நம்ம என்னென்று பார்த்தோமே ஆனால், 2.5 கிலோ அரிசி நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த சன்ரைஸாக இருக்கட்டும், அந்த பொன்னி அரிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி 5x20 இப்படி சொல்லாமல் இல்லையா, இதெல்லாம் ஒரு நார்மல் மதிப்பாக அந்த சாவுனுடைய கணக்கில் நம்ம பார்த்தோமே ஆனால், 120, 130, 140, 150 இந்த ரேஞ்சில் வருது. இது வந்து ஒவ்வொரு பகுதியில் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க என்ன பிரதான அரிசியை பயன்படுத்துகிறாங்களோ அதை நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, 130 ரூபா என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபித்ரா தொகையாக ஒரு நபருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேத்துக்கு 130 ரூபா வீதமாக என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இது எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்தோமே ஆனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கென்று சில பிரத்யேகமான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தர்மத்தை பாதுகாப்பதற்காக, வரக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மத்தை பாதுகாப்பதற்காக என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேமித்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை, அந்த பாலாடை கட்டி பேரிச்சம்பளம் இதுகளை பாதுகாப்பதற்காக என்ன நியமித்தார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நியமித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும்னா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி போய் கொடுத்து நிற்க முடியாது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்ன செய்யணும், அந்த பொருளாதாரத்தை கொடுத்தோமையானால், யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை நம்ம கணக்கிட்டு, ஏன்னா அவங்க ஏழைகளாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏழைகள்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து வெளியில் வெக்கத்தை விட்டு கேட்க முடியாமல், சொல்ல முடியாமல், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க.
அப்போ அவர்களையெல்லாம் கண்டறிந்து கொண்டு போய் கொடுத்து அவர்களும் அந்த மகிழ்ச்சியாக பிறநாள் தினத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும்னா, நம்ம முன்னாடியே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து நம்ம கூட்டாக வசூல் செய்து அதை தேவை உடையவர்களுக்கு, அந்த பயனாளிகளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தமையானால் அந்த ஒரு பிறநாள் தினத்தில் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யுது, 130 ரூபா நிர்ணயிச்சிருக்கிறாங்க. உங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன நிர்ணயிச்சிருக்கான்னு தெரியல. இந்த ரெண்டாவது இந்த சாஃபி மதுகபு ஹனஃபி மதுகபு அப்படிங்கிற மதுகப் அடிப்படையில் ஃபித்ராவை நிர்ணயிக்கக்கூடிய நேரத்தில் சாஃபி மதுகபு என்ன ஃபித்ராவாக நிர்ணயித்திருக்கிறார்களோ அதில் பாதி என்ன செய்கிறாங்க, ஹனஃபி மதுகபு நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த அடிப்படையில் அதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்டா, அந்த சாவுனுடைய மதிப்பை வந்து அவங்க எப்படி கணக்கிடுறாங்கன்னா, தீட்டப்படாத கோதுமை அப்படின்ட்டு என்ன செய்யுது ஹதீஸில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து தீட்டப்படாத கோதுமையை பொறுத்தளவுக்கு அதை அப்படியே போட்டு என்ன செஞ்சிருவாங்க, உரலில் போட்டு இடிப்பாங்க, ஊதி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி குழச்சி சாப்பிட்ருவாங்க. ஆனால் ரசூல்லா காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து உமர் அலி அல்லாஹ் அவங்க ஆட்சி காலத்திலலாம் எப்படி வருதுண்டா, கோதுமை அதிகமாக தீட்டப்பட்ட கோதுமையே வந்துடுது, அந்த தோல் நீக்கப்பட்ட கோதுமையே வந்த வரக்கூடிய காரணத்தினால. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தீட்டப்படாத கோதுமையில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு சாவுன்னு சொன்னாங்க. அப்போ தீட்டப்பட்ட கோதுமையாக இருந்தால் அது அரசாவு கொடுத்தா போதும் அப்படிங்கிற கணக்கில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த சாஃபி ஹனஃபி மதுகபில் வந்து சட்டம் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அது வந்து கோதுமைக்கு வேண்டாம் செட் ஆகாமே ஒழி அரிசிக்கு அப்படி செட் ஆகாது. அரிசியை வந்து நம்ம வந்து தீட்டாமல் அரிசி சாப்பிட முடியாது, நெல்லோடு என்ன செய்ய முடியாது, நெல்லோட அந்த நெல்லுனுடைய தோலை நீக்கிட்டு தான் நம்ம அரிசியை தான் சாப்பிட முடியும். நெல்லோடு வச்சு அரைக்கவும் முடியாது, அரைச்சி அதை பயன்படுத்தவும் முடியாது என்பதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம்டா, பொதுவாகவே வந்து அரிசி 2.5 கிலோ அளவுக்குள்ள அரிசி, தீட்டப்பட்ட அரிசி, அதாவது நெல்லினுடைய தோல் நீக்கப்பட்டு வெறும் அரிசி 2.5 கிலோ அதை கணக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் சரியான ஒரு அளவும் கூட. இது மதுகபில் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதை மாற்றி தான் ஆகணும். அவங்க மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் தீட்டப்படாத கோதுமைன்னா அது எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்போ இப்போ அப்படி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, நெல்லை பொறுத்தளவுக்கு அப்படி சாப்பிட முடியாது. நம்மளுடைய பிரதேசத்தில் வந்து பிரதான உணவாக என்ன இருக்குது, அரிசி தான் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி 4 முத்துகள் கொண்டது ஒரு சாவு, அது 2 கையிலையும் அள்ளி 4 தடவை அள்ளி போட்டோம்னா ஒரு சாவு, அதை கணக்கு பண்ணோம்னா 2.5 கிலோ அரிசி வருது. அந்த அரிசினுடைய கிரயம் மதிப்பு எவ்வளோ வருதுன்னா 130 ரூபா, 140 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா அளவுக்கு வருது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசினுடைய அந்த விலையை நீங்கள் நிர்ணயித்து, அல்லது பொதுவாக மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை நிர்ணயித்து உங்களுக்கு அறிவிப்பு செய்வார்களே, ஆனால் அந்த தொகையை நீங்கள் என்ன செஞ்சிடணும், கொடுத்து விட வேண்டும். இது யார் கொடுக்கறது அப்படின்டா, யாருக்கு தேவையை போக எஞ்சி இருக்குதோ, இதுக்கு வந்து இன்னார் தான் கொடுக்கணும், சக்காத்து மாதிரி இல்லை. சக்காத்துக்குன்னு ஒரு நிர்ணயம் வச்சு அதுக்கு மேலே உள்ளவங்க தான் கொடுக்கணும்னு சக்காத்து கடமையாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு சொல்லப்படவில்லை. இவ்வளவு தான், இவ்வளவு இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லப்படவில்லை. அதனால் யாருக்கு தேவையை போக எஞ்சி இருக்குதோ, அன்றைய பிறநாள் சந்தோஷமாக கொண்டாடலாம் என்ற அளவுக்கு இருக்குதோ, அவர்கள் என்ன செய்யணும், ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். ஃபித்ராவை வந்து ஏழைகள் முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு என்ன செய்யணும், போகணும். அந்த அடிப்படையில் நம்ம ஊரில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டோம், அதுபோல் நம்ம அக்கம் பக்கத்தில் மாற்று மத சகோதரர்கள் யாராவது இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடுப்பது ஒன்றும் தப்பு கிடையாது. பிரதானமாக முஸ்லீம்களை கணக்கில் எடுக்கணும், அவர்கள் தான் பெருநாள் அன்னைக்குன்னு மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வந்து என்ன செய்யுங்க, சரியான முறையில் நிறைவேற்றுங்க. அந்த பெருநாள் தினத்தில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாத, எந்த ஒரு மதமும் சொல்லாத மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அதை கடைபிடிச்சி அந்த சதக்கத்துல் ஃபித்ரை சரியான முறையில் மக்களுக்கு கொடுத்து எல்லாரும் பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு அருள் செய்வானாக என்று சொல்லி இந்த ஃபித்ரா என்ற செய்தியினுடைய விளக்கமாக சொல்லிக்கொள்கிறோம்.